चंद्रशेखराईशा सुंदरेश्वरा எனக்கு யாரும் பெரிய ஹீரோ இமேஜோட அப்படி வெங்கடாஜலபதியை பார்க்குற மாதிரி நான் யாரையும் பார்க்கறது கிடையாது. என்னுடைய புத்திசாலித்தனத்தை மதிக்காதவர்கள்ட்ட நான் என்னால் ஒத்துழைக்கவே முடியாது. ஒரு கட்சி என்னை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அந்த கட்சிக்கு தான் நஷ்டமே தவிர எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஸ்டாலின் திமுகவில் இருக்கும்போது அவருக்கு முன்னுரிமை கொடுக்க கூடாது என்று திமுகவிலிருந்து வெளியேறிய வைகோ போன்றவர்களை கூட இன்று அரவணைத்துக் கொண்டு அவர் போறதை பார்த்தோம். அது ஸ்டாலின் அவர்களுடைய பெருந்தன்மை. அவர்கள்தான் அதாவது வெளியில போனவங்க திருப்பி வந்து ஒட்டிக்கிறாங்கன்னாக்கா அது அவர்களுடைய பலகீனம். என்னுடைய ப்ரையாரிட்டி என்னன்னா முதல்ல என்னுடைய தேசம், அடுத்தது என்னுடைய மதம், அதற்கு அடுத்தது நான் பிறந்த ஜாதி, அதுக்கு பிறகுதான் நான் இருக்கிற கட்சி, அது எல்லாமே வரும். எல்லாரும் நண்பர்கள். இப்போ நான் இங்கே போகிறேன், இப்போ உங்ககிட்ட பேச அஸ்லாம்னு என்னுடைய ஃப்ரெண்டு, அவரை பார்க்க போகிறேன். மத்தியானம் 1 மணிக்கு அவர் மசூதிக்கு போவார், சாயங்காலம் 5 மணிக்கு நான் கோயிலுக்கு போகிறேன். அவ்வளோதான். என் ரெண்டு பேருக்கு என்ன சண்டை வரப்போகுது? அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, நான் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமை கூட விருந்தாளிக்கு கொடுத்துட்டு நான் வேற ரூமில் படுத்துக்கிறேன்னு சொல்கிற ஒரே இது வந்து இலங்கை தமிழர்கள். உலகிலேயே சுத்தமாக தமிழ் பேசக்கூடிய தான் முதல் இடத்துல இருக்கிறது இலங்கை தமிழர்கள், அடுத்தது மலேசிய தமிழர்கள், அதற்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டில் பல தமிழ் பேசுறோம். வீரகேசரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீரகேசரி சங்கமம் நிகழ்ச்சியினூடாக மற்றொரு முக்கியமான நபரை நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். எல்லோரும் அறிந்த ஒரு நபர், நாடகத்துறை தொடக்கம் சினிமா துறை வரை பல சாதனைகளை படைத்த ஒரு நபரை நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள போறோம். நடிகர் எஸ்வி சேகர் அவர்களே, வணக்கம் சார். வணக்கம் நேசவணி, எப்படி இருக்கீங்க சார்? நல்ல சொன்னா. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். உங்களை எல்லாம் நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம். மேடை நாடகம் முதல் திரைப்படம் வரை உங்களுடைய நகைச்சுவை காட்சிகள் முதல் பல்வேறு குணச்சித்திர நடிப்புகளையும் பார்த்தோம். ஆனால் அண்மை காலமாக உங்களை திரையில் காணக்கூடியதாக இல்லை. சினிமா வந்து எப்படின்னா இது டிமாண்ட் அண்ட் சப்ளை, அது அவர்களுக்கு வேணும் அப்படின்னா கூப்பிட போகிறாங்க. அது எனக்கு சூட் ஆச்சுன்னா நான் பண்ண போகிறேன், பிகாஸ் போத் எண்டு. அதனால் எனக்கு வந்து சரியான நான் பண்ணின படங்கள் எல்லாமே குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படங்கள். இன்றைக்கி பல படங்கள் குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய படங்களாக இல்லை. அப்போல்லாம் அப்பாவும் பையனும் ஒரு டீ கடையில் உட்காந்து ஃபஸ்ட்டு டீ சாப்பிட்ற மாதிரி சீன் வரும். இப்போ அப்பாவும் பையனும் சீயே சொல்லி ஒரு சரக்கு கடையில் உட்காந்து தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வந்து எனக்கு அது மன ரீதியாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் 73 வயசாச்சு எனக்கு. நான் இது வரைக்கும் ஒரு டிராப் லிக்கர் கூட சாப்பிட்றதில்லை, சிகரெட் குடிச்சதில்லை. அப்படி இருக்கும்போது சினிமாவில் அந்த மாதிரியான காட்சிகள் நடிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. அதுவும் சினிமாலேயும் பையன் கேரக்டரோடு சேர்ந்து இது மாதிரி பண்ணுறது அன்எத்திக்கலான, ஒரு ஒழுக்கத்துக்கு மீறிய கேரக்டர் பண்ணுறது எனக்கு இப்போ விருப்பம் இல்லை. அது தவிர அரசியலில் இருக்கிறதுனால பல, இப்போ பிஜேபியில் மோடியினுடைய ஆதரவாளராக இருக்கிற காரணத்தினாலேயும் பல படங்கள் எனக்கு வராமல் போச்சு. சமீபத்தில் கூட ஒரு படம் சித்தார்த்துடைய தந்தையாக பண்ணணும். சித்தார்த் அவர் மோடியுடைய ஆதரவாளர், நான் மோடி எதிர்ப்பாளர், அவரோட என்னால் பண்ண முடியாதுன்னா பண்ணாட்டா. ஐ எம் நாட் த லூசர். சித்தார்த் தான் வாழ்க்கையில் எஸ் வி சேகரோடு நடிக்கலைங்கிற ஒரு பாக்கியத்தை எழுந்து விட்டார் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் ஒரு நடிகர் மாத்திரமல்ல, ஒரு இயக்குநராகவும் வந்திருக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு பிடிக்காத நிலைய விஷயங்கள் சினிமாவில் இருக்குது, அதை உள்வாங்கி உங்களால் நடிக்க முடியாது, ஏன்னா மனசு அதுக்கு ஒத்துக்காது. நீங்கள் ஏன் சார் உங்களுக்கு விருப்பமான சமூகத்தை ஏதாவது நல்ல மெசேஜை சொல்லக்கூடிய படங்களை தயாரித்து இயக்கிறதுக்கான ஏதாவது முயற்சியில் ஈடுபடலாம்? எல்லாமே அடிப்படை பணம். நீங்கள் நாளைக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா நான் எடுக்கிறேன். அதாவது எல்லாமே நம்ம வந்து சினிமாவில் சம்பாதிச்சுட்டு திருப்பி திருப்பி சினிமாலேயே விட்டுட்டே இருந்தாக்க அங்கேயே தேடிட்டே இருக்கணும், அது அவசியம் இல்லை. சினிமா வந்து எனக்கு ஒரு தொழில், அது நியாயமான தொழில். அதே சமயம் என்னுடைய பெரிய பேஷன், என்னுடைய ஆர்வம் ஆசை எல்லாமே மேடை நாடகம். நான் இதுவரைக்கும் 7000 மேடை நாடகங்கள் நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், உலகமெங்கும் பண்ணியிருக்கேன், இங்கேயே வந்து 4 முறை வந்து பண்ணியிருக்கேன், கொழும்புல வந்து பண்ணியிருக்கேன்.
நிச்சயமாக சார், சந்தோஷமாக இருக்குது சார். அதாவது சார், இப்போ இந்த சினிமாவை பொறுத்த முறையில் அண்மை காலமாக வந்த படங்கள் மிகப்பெரிய வசூல் ரீதியாக வெற்றி பெற்ற படங்களாக அமைந்தது. விக்ரமை தொடர்ந்து தற்போது ஜெயிலர் படம். ஜெயிலர் படம் பார்த்தீங்களா சார்? பார்க்கலைங்க. பார்க்கலையா சார்? நான் இன்னும் காலாவே பார்க்கல, காலா கபாலியே பார்க்கல. சரி சார். சார், எனக்கு வந்து கூடிய வரைக்கும் முன்னெல்லாம் இந்த ப்ரெஷ் ஷோன்னு போட்டு இன்வைட் பண்ணுவாங்க பார்ப்பேன். அப்படி இல்லாட்டா இப்போ இப்போ தியேட்டருக்கு போய் பார்க்கறதுக்கெல்லாம் அது எனக்கு பெரிய இது கிடையாது. நான் இன்னும் பார்க்கல. இப்போ பதிலுக்கு நீ இவர் படம் பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்கணும், நீங்கள் எஸ்வி சேகர் ட்ராமா பார்த்தீங்களான்னு. அவர் பார்க்காத போது நான் எதுக்கு இதை பார்க்கணும்? அவசியம் இல்லை. இல்லை சார், நம்ம அவரை இல்லை, எனக்கு யாரும் பெரிய ஹீரோ இமேஜோட அப்படி வெங்கடாஜலபதியை பார்க்குற மாதிரி நான் யாரையும் பார்க்கறது கிடையாது. யாருமே சக நடிகர்கள், என்னை விட அதிகமான பணம் வாங்குற நடிகர்கள் இல்லை, என்னை விட குறைச்சலான பணம் வாங்குற நடிகர், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது இதில். அதனால் எனக்கு அப்படி ஒன்று தவிர வந்து நாங்கள்லாம் இந்த 1980s ஆர்டிஸ்ட் சொல்கிறேன், 20 print 25 print அதை போட்டு இன்னி வரைக்கும் பாப்புலராக இருக்கும். இப்போ 1000 தியேட்டரில் ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆகுதுன்னா அது டெக்னாலஜியோடைய இம்ப்ரூவ்மெண்ட், நாட் தி ஆர்டிஸ்டோடைய ஒரு பெரிய ஒரு விஷயங்க. டெக்னாலஜி மாறி இருக்கு. ஆமாம், இப்போ அன்றைக்கி நாங்கள் பண்ண படம் இன்றைக்கும் இட் இஸ் அவைலபிள் இன் ஆல் ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. என்னுடைய தந்தையே இங்கே வந்து கிங்ஸ்லி தியேட்டருக்கு எதிர்த்தாப்பில் இருந்த விஜயா லேப், அதில் வந்து அவ எங்கள் ஃபாதர் எஸ்வி வெங்கட்ராமன் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இங்கே 10 வருஷம் ஒர்க் பண்ணார். இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அனைத்து படங்களும் இங்கே பிரிண்ட் போட்டு இங்கே இருக்கிற எல்லா தியேட்டருக்கும் போகும். சரி சரி சார். அடுத்ததாக சார், நம்ம அந்த சினிமாவிலேருந்து கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். என்னென்னா, சினிமாலேருந்து ஆல்ரெடி வெளில வந்துச்சு. நீங்கள் சந்திராயன் 3 என்று ஒட்டுமொத்த உலகமும் உலகம் மிகப்பெரிய சாதனை. அது மிகப்பெரிய சாதனை, இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்த விஷயம். காரணம் என்னவென்றால், அப்துல் கலாம்லேருந்து நம்ம எடுத்துக்கணும், இதை வந்து வாஜ்பாய் அவர்கள் இதெல்லாம் வந்து ஒரு தேசத்தில் வந்து ஜாதி மதம் கட்சிகள் இதெல்லாம் தாண்டி ஒரு தேசத்துக்கு பெருமையான ஒரு விஷயம். இது வந்து எனக்கு தான் சொன்னோன்னு யாரும் கிளைம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமகன்களும் பெருமைப்படக்கூடிய விஷயம், அதுவும் உலகிலேயே தென்துருவத்தில் முதல் முறையாக இறங்கியது பெருமையே வந்து இந்தியா நமக்கு தான். நம்ம தமிழ் ஒரு தமிழனாக நீங்க ரொம்ப பெருசா பெருமைப்படலாம். ஏன்னா அதுல வந்து அதோடைய டிரெக்டர் வந்து தமிழர் தான், விழுப்புரத்தை சேர்ந்தவர். அது மாதிரி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் தான். எந்த நாட்டில் நல்லது நடந்தாலும் அதை வந்து நம்ம கொண்டாடுறது அவசியம் தானே. நிச்சயமா சார். அடுத்தது சார், நீங்கள் அதாவது உங்களை இந்த அரசியலிலிருந்து அப்படியே பேசாமல் கடந்து போக முடியாது. 2006 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டிட்டு எம்எல்ஏ வாங்கினீங்க. அதற்கு பிறகு அதாவது அதிமுக கூட்டணியில் என்று நினைக்கிறேன். அதிமுகவில் தான் இருந்தேன். அப்புறம் அவங்க அதிமுகவில் என்ன வெளியில் அனுப்பிச்சாங்க. ஏனென்றால் அரசியலில் 100% நேர்மை வந்து அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு விஷயம். இப்போ அரசியலில் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நேர்மையாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது, இல்லை அவங்க வாங்குறதெல்லாம் நான் தடுக்க முடியாது. ஆனால் அதே சமயம் நான் நேர்மையாக இருக்கலாம். நான் மயிலாப்பூர் எம்எல்ஏவாக இருந்தபோது மயிலாப்பூரில் சுமார் 300 கோடி ரூபாய் வேலைகள் நடைபெற்றது 5 வருஷத்தில். ஆனால் அதில் 1 பைசா கூட கமிஷன் வாங்காத ஒரு ஆனஸ்ட் நேர்மையான ஒரு எம்எல்ஏவாக நான் இருக்கேன். சார், நீங்கள் வெளியேற்றப்பட்டீர்கள், அந்த இதான் நேர்மை கூட காரணமாக இருக்கலாம். ஒரு தலைக்கு நம்ம ஒரு தலைக்கு வந்து நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லலாம். 2-3 தலை சேர்ந்துட்டு நான் தான் பாஸ்னா எனக்கு பண்ண முடியாது. நான் வந்து நான் ஜெயலலிதா அவர்களுக்காக மட்டும்தான் அந்த பார்ட்டியில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருக்கேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னா அதெல்லாம் நான் நம்ம காதில் விழாது சார். அப்போது இருந்த அதிமுகவுக்கும் தற்போது இருக்கும் அதிமுகவுக்கும் உள்ள நிலைப்பாடு நீங்கள் எப்படி பாருங்க? அதை நான் ஒன்றும் பெருசாக ஆராய்ச்சி பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா அந்த கட்சியில் நான் இல்லை. தவிர வந்து அந்தந்த கட்சியுடைய வெற்றி தோல்வி அந்தந்த கட்சியை பொறுத்தது. அதனால் அது வந்து அது வேறு. இப்போ இன்றைக்கி இபிஎஸ் இருக்கிறார். முன்னாடி இபிஎஸும் ஓபிஎஸும் இணைந்து இருந்தார்கள். ஆனால் என்றைக்குமே அரசியலில் வந்து தேர்தல் என்பது வெறும் மேத்தமெட்டிக்ஸ், கணக்கு, கூட்டணி கணக்கு, ஓட்டு வங்கி. அப்போது 1 ஓட்டில் தோற்று போகிறவங்க கூட இருக்காங்க, 1 ஓட்டில் ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போது 1 ஓட்டு கூட வீணாக கூடாதுன்னு எல்லாரையும் அரவணைத்து போனா வெற்றி பெறுவது சாத்தியம். அதனால அது யாருக்கா இருந்தாலும் அதுதான். அதனால அதை வந்து நம்ம அது அதிமுக, இன்றைய அதிமுக, இன்றைக்கு வந்து இபிஎஸ்னுடைய அதிமுக,
ஆனால் அவரை கேட்டால் இது அம்மா எம்ஜிஆர் தொண்டர்களுடைய அதிமுகங்கிறார். இதுவும் உண்மைதானே. அது இரட்டை இலைக்கு என்று ஒரு மிகப்பெரிய வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதே போல் உதயசூரியனுக்குன்னு ஒரு வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் மாற்றவே முடியாது. நிச்சயமா அது அப்படி இருக்கின்றார்கள். என்றாலும் அந்த கடந்த காலங்களை பார்க்கின்ற பொழுது இந்த அதிமுகனுடைய அரசியல் சீர பல அணிகளாக இரண்டு மூன்றாக உடைந்து தனித்தனியாக இருப்பதை காணக்கூடியதார்கள். மறுபுறத்தில் திமுகவை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பல கட்சிகளை இணைத்துக்கொண்டு ஒரு பலமான நிலையில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் தற்போது என்ன மாதிரி இருக்கிறது? எனக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் நல்ல நண்பர். கலைஞர் வந்து என்ன மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு வாசத்துக்குரியவராக என் கையை பிடிச்சிட்டுலாம் அவ்வளோ நேரம்லாம் பேசியிருக்காரு. மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும், ஆனால் மனிதர்களை வெறுக்கக்கூடிய விஷயம் எனக்கும் கிடையாது, கலைஞருக்கும் கிடையாது, இன்றைக்கு இருக்கிற முதல்வருக்கும் ஸ்டாலினுக்கும் கிடையாது. அதே சமயம் திகாவிலிருந்து திமுக வந்தது, திமுகவிலிருந்து அதிமுக வந்தது. அதே சமயத்தில் இது நம்முடைய வைகோவினுடைய அந்த அது மதிமுக வந்தது, அப்புறம் வந்து இவர் விஜயகாந்தோடு வந்தது. எல்லாமே அங்கேருந்து தான் முன்னோரத்துலேருந்து தான் ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஜனசங்கத்திலிருந்து பாரதிய ஜனதா வந்தது, அந்த மாதிரி தான். இப்போ இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸ் வந்து இந்திரா காங்கிரஸ், நாட் ஒரிஜினல் காங்கிரஸ். அது மாதிரி எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. அதனால் அந்த ஒரு காரணத்தினால திமுக என்பது இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு அந்த கூட்டணியில் யாரும் ஒருத்தரையும் இழந்துவிடக்கூடாது. மக்களுடைய செல்வாக்கில் வந்து நம்ம ஓட்டு வங்கி குறையக்கூடாதுங்கிறதுல ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டமிடல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு பார்வையாளனாக சொல்கிறேன், நான் இப்போ பிஜேபிக்காரனாக பேச முடியாது. எனக்கு பொதுவான கேள்வி கேட்குறீங்க. பொதுவான கேள்வி கேட்கும் பொழுது இது வந்து நான் வந்து வெளிநாட்டில் வந்து தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் பேசுறது அவ்வளோ நியாயமான விஷயம் இல்லை. ஆனால் தமிழர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை தொடர்ந்து கேட்கறதுனால இந்த பதிலை சொல்கிறேன். என்னன்னு சொன்னால் இப்போ இலவச பஸ் மகளிருக்கு அது பெரிய மிகப்பெரிய ஓட்டு வங்கி. அதே சமயத்தில் ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் ஆச்சு, அது மிகப்பெரியது. ஒருவேளை அடுத்த கவர்மெண்ட் வந்தால் இது கிடைக்காத போயிடுமோ அப்படின்னு நினச்சா கிட்டத்தட்ட இதுவே கிட்டத்தட்ட 1.5 crore ஓட்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. அதை தாண்டி கொள்கைகள் இருக்குது, இது இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யார் அடித்தட்டு மக்களை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு தொடர் வெற்றி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேடிஎம்கே மாறி மாறி தான் ஆட்சி செய்து கொண்டு வருகிறது. அது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தபோது, எம்ஜிஆர் கலைஞர் இருந்தபொழுது, இப்போது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் வந்து அவரை எப்படி தக்க வைக்க போகிறாருங்கிறது அதுக்கு உண்டான அனைத்து ஸ்ட்ராட்டஜியும் அவங்க எடுப்பாங்க.